தெய்வதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கதை சொல்லட்டுமா என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கதை, ஒரு பண்ணையாள் இருந்தார். அந்த பண்ணையாள் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்களை வச்சு தன்னோட தோட்டத்து வேலைகள் எல்லாமே வந்து பணி, வீட்லேயும் சரி தோட்டத்துலேயும் சரி நிறைய பணி செய்கிற வேலையாட்கள்லாம் இருக்காங்க. எல்லாரையும் பணி செஞ்சுட்டு மேல் பார்வை பார்க்கறதா அவரோட பணியாக இருந்தது. மேற்பார்வை பார்த்துட்டு தினந்தோறும் சாயங்கால நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, வெளியில் அவங்க வீட்டு திண்ணையில் வந்து இருக்கும், அந்த திண்ணையில் உட்காந்துட்டு அவர் ஏதாவது சாப்பிடுவார், தின்பண்டம் ஏதாச்சும் சாப்பிட்டுட்ருப்பார். அதே போல் அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, வேர்க்கடலை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த திண்ணையில் வந்து ஒரு கிளி வந்து உட்காருது. கிளி வந்து உட்காந்துட்டு பார்க்குது, அந்த பண்ணையாளை பார்க்குது. அந்த பண்ணையார் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் கண்டுக்கல, அவர் பாட்டு சாப்பிட்றாரு. அந்த கிளியும் பார்த்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே கொடுக்கல, சரி பறந்து போயிடுது. அடுத்த நாள் பார்க்குறாரு. அடுத்த நாள் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த பண்ணையார் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வேக வச்சு அந்த கிழங்கை சாப்பிட்டுட்ருக்கிறாரு. அந்த கிளி மறுபடியும் அடுத்த நாள் வந்து உட்காந்து பார்க்குது, அந்த பண்ணையாலேயே உட்காந்து பார்க்குது. அந்த பண்ணையார் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்கல, அந்த கிளிக்கும் சரி மற்ற வேலையாட்களுக்கும் யாருக்குமே எதுவுமே கொடுக்கல. அடுத்த நாளும் வந்து மறுபடியும் வந்து அதே சாயங்கால நேரத்தில் இவர் ஒரு தின்பண்டம் வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டுட்ருக்கும் போது அந்த கிளி வந்து தன்னோட வாயில் அந்த ரெண்டு கொய்யா அந்த இலையோட அந்த கொத்தோட பிச்சு ரெண்டு கொய்யாக்காய் பிச்சு கொண்டு வருது. கொண்டு வந்து கோவமாக அந்த பண்ணையாள் முன்னாடி அந்த கொய்யாப்பழத்தை போட்டுட்டு அந்த கிளி சொல்லுது கோவமாக, இவ்வளோ நானும் பார்க்குறேன், தினந்தோறும் நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இத்தனை ஆட்கள் இருக்காங்க, யாருக்காவது உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சா? இல்லை நான் தான் உட்காந்து டெய்லியும் பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு இதையாவது எனக்காவது கொஞ்சமாவது கொடுக்கணும்னு தோணுச்சா? இந்தாங்க இந்த கொய்யா பழத்தையாவது நீங்கள் வெட்டி சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி கோவமாக சொல்லுது. அதுக்கப்புறம் தான் அந்த பண்ணையால் உணர்றாரு, எந்த ஒரு பொருள் நமக்கு இருந்தாலும் வந்து அதை பகிர்ந்து உண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் அவர் உணர்றாரு. அவர் அதுக்கப்புறம் அந்த கொய்யா பழமும் சரி வீட்டில் இருக்கிற அந்த கிழங்குகள் அவர் எல்லாத்தையும் கட் பண்ணி இருக்கிற மற்ற பணியாட்களுக்கும் கொடுத்துட்டு அந்த கிளிக்கும் கொடுத்துட்டு அவர் சாப்பிட்றாரு. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் கிடைச்சது எதுவுமே வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து உண்ணணும் அப்படிங்கிறது தான். இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் கதை சொல்லட்டுமா என்ற நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.